உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் புலம்பலுக்கு என்ன காரணமோ, எந்த அற்புதம் நடக்க வேண்டியிருக்கிறதோ, எந்த அற்புதத்தை இயேசு செய்ய வேண்டுமோ, அதை உங்களுக்கு செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்றைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைக்கும் மற்றொரு வேத வசனத்தை தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்கிறேன். சங்கீதம் 30:11 வசனத்தின் ஒரு பகுதியை வாசிக்கிறேன், கவனிங்கள். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினேன். மோர்னிங் சேஞ்ச் இன்டு டான்சிங், அல்லது ஒரு ஜாய்ஸிங் என்று சொல்லலாம். துக்கம் புலம்பல் சந்தோஷமாக அல்லது ஒரு நடனமாக மாறியது என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது. புலம்பல் எப்பொழுது வரும், துக்கம் எப்பொழுது வரும், தோல்வி வரும்போது வரும், இழப்புகள் வரும்போது வரும், நஷ்டங்கள் வரும்போது வரும், பிரச்சனைகள் வரும்போது வரும், தடுமாற்றங்கள் வரும்போது வரும். அது மட்டுமல்ல, எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும்போது துக்கங்கள் வரும், சோர்வுகள் வரும், புலம்பல்கள் வரும். புலம்பல் பாடிக்கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஐயோ இப்படி ஆகிவிட்டது, ஐயோ இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கே எப்படி, புலம்புவோம், துக்கப்படுவோம். அன்று சொல்லியிருக்கிறார், புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவேன். சங்கீதக்காரன் அவனுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறான், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர். சங்கீதக்காரனுக்கு கஷ்டங்கள் வரலையா? வந்ததே எதிரிகளினால் வந்தது, சொந்த பிள்ளைகளினால் வந்தது, பல ரூபத்திலே வந்தது. அந்த புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினார். அதே போலதான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எந்த ரீதியிலே நீங்கள் புலம்பல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, அது பொருளாதார கஷ்டத்தில் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் தொழிலில் இருக்கிற நஷ்டத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வேலையில் இருக்கிற நெருக்கடியில் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வியாதி நிமித்த புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய தடுமாற்றம், குடும்ப வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், ஏதோ ஒரு காரியத்திலே புலம்பல் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறதா? துக்கம் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறதா? வேதம் சொல்லுகிறது, உங்களை ஆனந்த கழிப்பாக அவர் மாற பண்ணுவார். எப்பொழுது மாற பண்ணுவார் தெரியுமா? இந்த புலம்பலின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும் காலப்பாணியும் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே என்று சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க. அன்றைக்கு பார்வை இழந்த ஒரு மனிதன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவனுடைய புலம்பலை இயேசு கேட்டார். அவன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்தான், அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான். அதே போல உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் புலம்பலுக்கு என்ன காரணமோ, எந்த அற்புதம் நடக்க வேண்டியிருக்கிறதோ, எந்த அற்புதத்தை இயேசு செய்ய வேண்டுமோ, அதை உங்களுக்கு செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இன்றைக்கே கூப்பிடுங்க. டுடே யூ வில் ரிசீவ் த மிராக்கிள். யுவர் சாரோஸ் வில் டேர்ன் இன் டு ஜாய். உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும். உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். இனி நீங்கள் துக்கப்பட்டு இருக்க வேண்டாம். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். இந்த பிரார்த்தனையில் நீங்களும் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிப்புமா? அன்பு நிறைந்த இயேசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துக்கங்களையும் புலம்பலையும் நீர் மாற்றுகிற தேவன். இப்பொழுதும் யார் யார் துக்கத்திலே புலம்பல்களில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு அதிசயத்தை செய்யும் அப்பா, ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் அப்பா, கட்டளையிடும் அப்பா. தெய்வ பிரசன்னம் கூட இருப்பதாக, தெய்வ பாதுகாப்பு கூட இருப்பதாக. இவர்கள் எல்லாருடைய புலம்பல்களும் ஆனந்த கழிப்பாக மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். தரித்திரங்கள் விலகட்டும், வியாதிகள் விலகட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், நஷ்டங்கள் தீரட்டும், இழப்புகளிலிருந்து ஒரு சமாதானத்தை கொடுத்திருப்பீராக. சகல ஆறுதலின் தேவன், உன்னுடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும் ஆண்டவரே. இன்று முதல் இவருடைய புலம்பல்கள், இவருடைய துக்கங்கள், இவருடைய சங்கடங்கள் அனைத்தும் ஆனந்த கழிப்பாக மாறட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. உன்னுடைய கிருபை உன்னுடைய பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். இந்த நாள் முழுதும் உண்மையிலே மகிழ்ந்து களிகூற உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை புகழ் உமைக்க நீர் ஏற்றுக்கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.